முக்கிய செய்திகள். தேர்தல் அறிக்கையில் தேசிய குடிமக்கள் பதிவேடு பற்றி பேசாத பாஜக. வடகிழக்கு மாநில வாக்குகளை பெறும் முயற்சி என விமர்சகர்கள் கருத்து. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு பற்றி பேச பயப்படும் மோடி. மாய வார்த்தைகளில் இளைஞர்கள் மயங்க மாட்டார்கள் என ராகுல் விமர்சனம். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றும். ஏபிபி சி ஓட்டர் நடத்திய கருத்துக்கணிப்பு முடிவுகளில் தகவல். அதிமுக வழங்கிய பிச்சைதான் அன்புமணியின் எம்பி பதவி. நேரத்துக்கேற்ப மாறும் நிலையில்லாதவர்கள் என எடப்பாடி பழனிசாமி தாக்கு. வணக்கம். வணக்கம். பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் காணும் தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து எதுவும் தெரிவிக்கப்படாதது கேள்விகளை எழுப்பியுள்ளது. டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை பிரதமர் திரு மோடி நேற்று வெளியிட்டார். உத்தரவாத பத்திரம் என்ற பெயரில் வெளியிடப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ஆகியவற்றை அமல்படுத்துவது குறித்தும் பொது வாக்காளர் பட்டியல் கொண்டு வருவது பற்றியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தாலும் அதனுடன் இணைந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து எந்த கருத்தும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்காமல் இருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. கடந்த தேர்தலில் முக்கிய அம்சமாக முன்வைக்கப்பட்ட தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்த அறிவிப்பு இந்த தேர்தலில் தவிர்க்கப்பட்டிருப்பது பாஜகவின் அச்சமாக பார்க்கப்படுகிறது. அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் வங்கதேசத்தில் இருந்து ஏராளமானோர் குடியேறியதால் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவர்களை கணக்கெடுக்க தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிக்கும் பணி தொடங்கியது. 1951 தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இடம்பெற்றவர்கள் மற்றும் 1971 மார்ச் 24 நள்ளிரவுக்கு முன் இந்தியாவில் வசித்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் ஆகியோர் மட்டுமே தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இடம்பெறலாம் என விதிமுறை வகுக்கப்பட்டது. இந்த தேதிக்கு மறுநாள்தான் வங்கதேச விடுதலை போர் தொடங்கியது என்பதால் அப்போது ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக இந்தியா வந்தனர். அவர்களுக்கு குடியுரிமை திருத்தச் சட்டத்தின்படி குடியுரிமை வழங்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் அசாமில் எதிர்ப்பு எழுந்தது. NRC எனப்படும் இந்த தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இடம்பெற தேவையான ஆவணங்கள் இல்லாத இஸ்லாமியர் அல்லாத மற்ற சிறுபான்மையினரும் CAA மூலம் குடியுரிமை பெறலாம் என்ற நிலையில் இஸ்லாமியர்கள் மட்டுமே முகாம்களில் தங்கும் நிலை உருவானது. இதனால் வெடித்த போராட்டங்களில் 89 பேர் பலியானார்கள். இதையடுத்து அசாம் தவிர தேசிய குடிமக்கள் பதிவேடு முறையை அமல்படுத்துவது பற்றி முடிவு செய்யப்படவில்லை என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்தார். இதன் அடிப்படையில்தான் தற்போது தேர்தல் வெற்றியை பாதிக்காதவாறு தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து பாஜக தேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்படாமல் உள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். 2 ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தும் எதையும் செய்யாமல் மீண்டும் ஏமாற்ற முயற்சிக்கும் திரு மோடியின் மாய வார்த்தைகளுக்கு இளைஞர்கள் ஏமாற மாட்டார்கள் என்று காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். பாஜக நேற்று வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை மக்களிடம் மன்னிப்பு கேட்கும் சாசனம் என்று காங்கிரஸ் நேற்று விமர்சித்திருந்தது. அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பாஜகவின் மொத்த பொய்களும் நிரம்பிய மூட்டை என சாடியிருந்தார். இந்நிலையில் தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள திரு ராகுல், வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு ஆகிய 2 வார்த்தைகள் பிரதமர் திரு மோடியின் வார்த்தைகளிலும் தேர்தல் பத்திரத்திலும் விடுபட்டிருப்பதாக சாடியுள்ளார். அரசு பணிகளில் 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் இந்தியா கூட்டணி தெளிவான திட்டமிடலோடு இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், திரு மோடியின் மாய வார்த்தைகளுக்கு இந்த முறை படித்த இளைஞர்கள் ஏமாற மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். வேலையில்லா திண்டாட்டத்தை அறவே ஒழிக்கும் காங்கிரசின் கரங்களை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் என்றும் திரு ராகுல் தெரிவித்துள்ளார். இதனிடையே டெல்லி மற்றும் பஞ்சாப் மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. டெல்லியில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளில் ஆம் ஆத்மி 4 காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. டெல்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தின் மாணவர் தலைவராக இருந்த திரு கன்னையாகுமார் வடகிழக்கு டெல்லி தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளார். பாஜக வேட்பாளர் திரு மனோஜ் திவாரியை எதிர்த்து அவர் களம் காண்கிறார். சாந்தினி சவுக் பகுதியில் JP அகர்வாலும் வடமேற்கு தொகுதியில் திரு உதித் ராஜும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். 13 தொகுதிகளை கொண்ட பஞ்சாப் மாநிலத்தில் 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் திரு சரண் சித் சிங் சன்னி ஜலந்தர் மக்களவைத் தொகுதியிலும், காங்கிரஸ் எம்பி திரு குர்ஜித் சிங் அர்ஜுலா அம்ரிஸ்தர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். எனினும் உத்தரப்பிரதேசத்தில் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகளுக்கு இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாததால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பற்றி குறை கூறும் பிரதமர், மத்திய அமைச்சர்கள், அதிமுகவினர் பொய் சொல்லி போலி விளம்பரம் தேடுவதை மத்திய அரசின் புள்ளி விவரங்களை எடுத்துக்காட்டுவதாக திமுக தெரிவித்துள்ளது.
திமுக தலைமை கழகம் விடுத்துள்ள அறிக்கையில், நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக காணாமல் போய்விடும் என்று கூறிய பிரதமர் எனும் பெரிய பதவியில் உள்ளவர் அக்கட்சியின் வரலாறு தெரியாமல் சில நாட்களுக்கு முன் தமிழ்நாட்டுக்கு வந்து வாய்ஜாலம் காட்டியதாக கூறப்பட்டுள்ளது. அவர் தலைமையில் இயங்கும் மத்திய அரசின் ஆய்வு அமைப்புகள் சில நாட்களுக்கு முன் 7 துறைகளில் இந்தியாவின் முன்னணி மாநிலம் தமிழ்நாடு என்று ஆய்வறிக்கைகளை வெளியிட்டதை திமுக சுட்டிக்காட்டியுள்ளது. அவை மட்டுமின்றி ஜவுளி துணிகள் ஏற்றுமதி குறித்த 2022-23 ஆண்டுக்கான ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ள மத்திய அரசின் நிர்யாத் நிறுவனம் தேசிய அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஜவுளி துணிகளில் தமிழ்நாட்டின் பங்கு 22.58% என தெரிவித்துள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலிடத்திலும் குஜராத், மகாராஷ்டிரா அடுத்த இடங்களிலும் உள்ளன என்று அந்த ஆய்வறிக்கை கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தக ஆண்டாய்வு பதிவுகள் குறித்த ஆய்வறிக்கை ஆயத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் முதல் 10 மாநிலங்களில் தமிழகம் அதிகமாக ஏற்றுமதி செய்துள்ளது என்று கூறியிருப்பதையும் திமுக சுட்டிக்காட்டியுள்ளது. தோல் பொருட்கள் ஏற்றுமதி குறித்த நிர்யாத் ஆய்வறிக்கையிலும் 43.20% தோல் பொருட்களை ஏற்றுமதி செய்து இந்தியாவில் முதல் மாநிலம் என்ற பாராட்டு முத்திரையை தமிழ்நாடு பெற்றிருப்பதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முக்கிய துறைகளில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருப்பதுடன் பாஜக ஆளும் மாநிலங்கள் பல்வேறு துறைகளில் பின்தங்கி வளர்ச்சி குன்றியிருப்பதை மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்துவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியிலும் கூட தமிழ்நாடு பின்தங்கி இருந்தது அனைவரும் அறிந்தது என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பற்றி குறை கூறி வரும் பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துள்ள அதிமுகவினரும் பொய்களை கூறி போலி விளம்பரம் தேடுபவர்கள் என்பதை மக்களுக்கு மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெள்ள தெளிவாக எடுத்துக் காட்டுவதாக திமுக தெரிவித்துள்ளது. பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாசுக்கு அதிமுக போட்ட பிச்சைதான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், கூட்டணி தர்மத்தை மதிக்கும் அதிமுகவை மதிக்காமல் சந்தர்ப்பவாத கூட்டணி வைத்துக் கொண்டு பாமக செயல்படுவதாக சாடினார். ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க என்று கூறும் திரு அன்புமணி அப்படித்தான் எம்பி பதவியையும் வாங்கினார் என்று அவர் சாடினார். திரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறார், நாங்கள் அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க போடாரு. அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகியிருக்கிறீங்க. இப்போ பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க, அங்கே ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்ன்ட்டு சொல்லிட்டேங்க. அப்போ உங்கள் கொள்கை என்னாச்சு? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது கூட்டணியை மாற்றி மாற்றி கூட்டணியை வச்சு வெற்றி பெறுவாங்க. அவர்களெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள். மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு தயாநிதி மாறனை ஆதரித்து மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் திரு தமீமுன் அன்சாரி பெரியமேடு, எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்தி சிதம்பரத்துக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம், பாஜக அறிக்கையில் கூறியுள்ள பொது சிவில் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தால் அதை எதிர்த்து காங்கிரஸ் போராடும் என்று கூறினார். அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை இவர்கள் உருவாக்கிவிட முடியுமா? பொது சிவில் சட்டம் என்பது அனைத்து தரப்பு மக்களும், வடநாட்டு பெரும்பான்மை மக்களை தவிர அனைத்து பகுதி மக்களும், கிழக்கு, மேற்கு, தெற்கு, இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், யூதர்கள், திராவிட மக்கள் அனைவரும் எதிர்க்கக்கூடிய பொது சிவில் சட்டமாகத்தான் இருக்குமே ஒழிய அந்த பொது சிவில் சட்டத்தை ஒரு நாளும் நாங்கள் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற விடமாட்டோம், அதற்காக எதிர்த்து போராடுவோம். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் திரு தொல் திருமாவளவன் கம்மாபுரம் ஒன்றியத்தில் வாக்கு சேகரித்தார். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு வை செல்வராஜை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநில் வாக்கு சேகரித்த மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்ரீதர் வாண்டையார், பிரதமராக யாரை ஆதரிப்பது என்று தெரியாமலேயே போட்டியிடும் அதிமுக தேர்தல் முடிந்தவுடன் பாஜகவை தான் ஆதரிக்கப் போகிறது என்றார். 40 தொகுதியில் போட்டி போடுறாங்க அண்ணா திமுக, இவங்களுக்கு யார் பிரதமர்களும் கிடையாது, இவங்களுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது. அப்படியே ஒரு தொகுதி ஜெயிச்சு போறாங்க,
அவங்க டெல்லியில போய் என்ன செய்வாங்க? யாருக்கு ஆதரவு? இந்த இந்தியா கூட்டணி கிட்ட நெருங்க முடியாது. அப்ப போனா அவங்க யார்கிட்ட போலாம்? பிஜேபி தான் போலாம். இதனிடையே கோவையில் போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலைக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்று கம்மவார் சங்கம் அறிவித்துள்ளது. தங்கள் சங்கம் ஆதரவு அளிப்பதாக வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்த அச்சங்க நிர்வாகிகள், தன்னிச்சையாக அவ்வாறு அறிவித்த சங்க நிர்வாகி பூவே பூபால் என்பவர் நீக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று ஏபிபி செய்தி நிறுவனம் மற்றும் சி ஓட்டர் அமைப்பு இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. மக்களவைத் தேர்தல் வரும் 19 முதல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஜூன் 4 தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளன. பாஜக ஆட்சியை அகற்றுவதற்காக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், சமாஜ்வாடி, ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணி என்ற பெயரில் தேர்தலை சந்திக்கின்றன. இந்தியா கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வரும் நிலையில் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள பாஜக பகீரத பிரயத்தனம் செய்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்த்து பாஜக தனியாகவும் அதிமுக தனியாகவும் கூட்டணிகளை அமைத்து தேர்தலை சந்திக்கின்றன. இந்நிலையில் பிரபல செய்தி நிறுவனமான ஏபிபி மற்றும் சி ஓட்டர் அமைப்பு இணைந்து நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. கடந்த டிசம்பர் 15 தேதி முதல் 21 தேதி வரை நாடு முழுவதும் வாக்காளர்களிடம் எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணிகளுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்றும் தெரியவந்துள்ளது. கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தல் முடிவுகளுடன் பொருந்தும் பட்சத்தில் மக்களவையில் 3 பெரிய கட்சியாக திமுக உருவெடுக்கும். கேரளாவில் மொத்தமுள்ள 20 இடங்களில் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் இடதுசாரி கூட்டணி 4 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தமுள்ள 13 இடங்களில் காங்கிரஸ் 7 இடங்களிலும் ஆம் ஆத்மி 4 இடங்களிலும் வெற்றி பெறும் என்றும் பாஜகவுக்கு வெறும் 2 இடங்கள்தான் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் 20 இடங்களையும் அதற்கு சமமாக பாஜக 20 இடங்களையும் காங்கிரஸ் 2 தொகுதிகளையும் கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. கர்நாடகாவில் உள்ள 28 தொகுதிகளில் பாஜக 21 இடங்களையும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் 2 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மாநிலங்களில் பாஜகவுக்கு ஆதரவு அலை வீசுவதாகவும் அதே சமயம் மத்திய பிரதேச மாநிலம் காங்கிரஸ் வசம் வருவதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. பிரதமர் பதவிக்கு திரு மோடி முதலிடத்திலும் திரு ராகுல் இரண்டாவதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், செல்வி மம்தா, திரு அகிலேஷ் ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். தென் மாநிலங்களில் இந்தியா கூட்டணி அதிக வெற்றிகளை குவித்தாலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் பாஜகவுக்கு கூடுதல் இடங்கள் கிடைக்கலாம் என்றும் ஏபிபி சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. விஜயவாடாவில் நேற்று முன்தினம் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் நடத்திய தேர்தல் பேரணியின் போது கல்வீசி தாக்கப்பட்டார். இதில் அவருக்கு நெற்றியிலும் அம்மாநில முன்னாள் அமைச்சரும் விஜயவாடா தொகுதி வேட்பாளருமான வெல்லம்பள்ளி திரு சீனிவாசனின் கண்ணிலும் காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று குண்டூர் மாவட்டம் தெனாலியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு மீதும் கற்கள் வீசப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் வீசப்பட்ட கல் அவர் மீது விழவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கோபத்தை வெளிப்படுத்திய திரு நாயுடு இது காவல்துறையின் செயலற்ற தன்மையை காட்டுவதாக கூறினார். இதேபோல் ஜனசேனா கட்சித் தலைவர் திரு பவன் கல்யாண் தெனாலியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அவரது வாகனத்தின் மீது கற்கள் வீசப்பட்டதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். அந்த கற்கள் யார் மீதும் படாமல் வெகு தூரத்தில் விழுந்ததால் பாதிப்பு ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். இதனிடையே திரு ஜெகன்மோகன் மீது தெலுங்கு தேசம் கட்சியினர் திட்டமிட்டு தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டி வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி புத்தூரில் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கோவையில் விதியை மீறி இரவு 10 மேல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தொகுதியில் போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை நேற்றிரவு காமாட்சிபுரத்தில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திருச்சி சாலைக்கு வந்தபோது இரவு 10 கடந்திருந்தது. அவருடன் நூற்றுக்கணக்கான பாஜக தொண்டர்களும் அழைத்து வரப்பட்டிருந்தனர். 10 மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதை மீறி பிரச்சார வாகனத்தில் கையசைத்தவாறு பயணித்த திரு அண்ணாமலை தேர்தல் விதியை மீறியும் அனுமதி பெறாமல் நூதன முறையிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதால் போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். ஆனால் அண்ணாமலை வாகனத்தில் இருந்து இறங்க மறுத்து போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். Yeah.
பின்னர் வாகனத்தில் இருந்து இறங்கிய திரு அண்ணாமலை கட்சியினருடன் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்லாத அவர் தொண்டர்களுடன் சாலையில் நடக்க தொடங்கினார். இதனால் கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து முடங்கியது. மருத்துவமனைகளுக்கு செல்ல அவ்வழியாக வந்த 3 அவசர ஊர்திகள் நெரிசலில் சிக்கி தவித்தன. வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்துக்காளாகினர். விதிகளை மீறி 10 மணிக்கு மேல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு ஆவாரம்பாளையத்தில் 10:40 மணியளவில் பிரச்சாரம் செய்த திரு அண்ணாமலை மீது விதிமீறல் வழக்கு பாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விதிமீறலில் ஈடுபடும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மற்ற கட்சிகளின் வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வேட்பாளர்கள் வித்தியாசமான முறையில் வாக்காளர்களை கவர்ந்து வருகின்றனர். கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு தங்கவேல் வெங்கமேடு தொகுதியில் நெசவு செய்து ஆதரவு திரட்டினார். ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் திரு தரணிவேந்தன் கீழப்பந்தை கிராமத்தில் விவசாய நிலத்தில் மாடு பூட்டிய கலப்பையுடன் உழுது வாக்காளர்களை கவர்ந்தார். சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் திரு அண்ணாதுரை எடப்பாடி அடுத்த நாச்சிப்பாளையத்தில் உள்ள ஜவுளி உற்பத்தி கூடத்தில் துண்டு மடித்துக் கொடுத்து வாக்கு சேகரித்தார். சிதம்பரம் தொகுதி பாமக வேட்பாளர் திருமதி கார்த்தியாயினி காட்டுமன்னார்கோவில் பகுதியில் பூ வியாபாரிகளுக்கு பூ கட்டி கொடுத்து நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். நல்ல மாற்றம் முன்னேற்றம் தரேன். நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் திரு எல் முருகன் உதகையை அடுத்த நுந்தளா, கேத்தி, உள்ளாடா ஆகிய பகுதிகளில் வடுகர் இன மக்களின் பாரம்பரிய உடை அணிந்து அவர்களுடன் நடனமாடி ஆதரவு திரட்டினார். திருவள்ளூர் தொகுதி பாஜக வேட்பாளர் திரு பாலகணபதி காரனோடையில் பிரச்சாரத்தின் போது வாடிக்கையாளர்களுக்கு பானிபூரி தயாரித்துக் கொடுத்து வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் திரு செல்வம் வாலாஜாபாத் பேரூராட்சியில் கரகாட்ட குழுவினருடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் திரு பிரகாஷ் முள்ளாம்பரப்பு, கஸ்பா பேட்டை, நல்லாந்தொழுவு பகுதிகளில் மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். திருச்சி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு ராஜேஷ் புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு காளையுடன் ஊர்வலமாக சென்று வாக்காளர்களை கவர்ந்தார். தேனி தொகுதி அமமுக வேட்பாளர் திரு டிடிவி தினகரனுக்கு அம்மாப்பட்டி, ராஜதானி, பிச்சம்பட்டி ஆகிய பகுதிகளில் ஆதரவு திரட்டிய அக்கட்சி தொண்டர் ஒருவர் தலையில் குக்கரை வைத்து நடனமாடி பிரச்சாரம் செய்தது அனைவரையும் கவர்ந்தது. கோவை மருதமலை முருகன் கோயில் படிக்கட்டில் முகாமிட்டுள்ள யானை கூட்டத்தால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ள மருதமலைக்கு சாமி தரிசனத்துக்காக பக்தர்கள் அதிக அளவில் வருவது வழக்கம். இக்கோயிலுக்கு செல்வதற்கான படிக்கட்டு, வாகனங்கள் செல்லும் வழிப்பாதை இரண்டுமே வனப்பகுதியை மிகவும் ஒட்டியதாகவே உள்ளது. இந்நிலையில் வனப்பகுதியில் வெளியேறிய யானை கூட்டம் ஒன்று நேற்று முன்தினம் பக்தர்கள் படியேறி செல்லும் பகுதியில் நீண்ட நேரம் முகாமிட்டு ஜாலியாக நடைபயின்றதால் பரபரப்பு நிலவியது.
இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் யானைகளை காட்டுக்குள் விரட்டி அடித்தனர். யானைகள் உலா வருவதால் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இரவு நேரங்களில் பொதுமக்கள் தனியாகவும் வெளிச்சம் இல்லாத பகுதிகளிலும் நடமாட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஒசூரை அடுத்த உளிப்பெண்டா வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை ஒன்று சூளகுண்டா பகுதியைச் சேர்ந்த நாராயணப்பா என்பவரை மிதித்துக் கொன்ற சம்பவம் அக்கிராமத்தில் பதற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவசாய நிலங்களை சேதப்படுத்தி மக்களை அச்சுறுத்தும் அந்த யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. எனினும் கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு, சேலம் மற்றும் திருப்பத்தூரில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வேலூர், கரூர், பரமத்தி, தர்மபுரி, நாமக்கல், திருத்தணி ஆகிய இடங்களில் வெயில் சதமடித்தது. இந்நிலையில் அடுத்த 3 தினங்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று கூறியுள்ள சென்னை வானிலை மையம் 5 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் வரும் 18ஆம் தேதி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அடுத்த 2 தினங்கள் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மீண்டும் ஏமாற்ற முயற்சிக்கும் மோடியின் மாய வார்த்தைகளுக்கு இளைஞர்கள் ஏமாற மாட்டார்கள் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று ஏபிபி சி ஓட்டர் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.